ஹாய் ஹலோ ஜிங்கல்ஸ். ஸோ இன்றைக்கான விலாக் எது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக நாங்கள் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அது எந்த ஊர் என்னங்கிறத வந்து நான் அங்கே போய்ட்டு ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ட்ராவல் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ட்ராவல், நாங்கள் போகிற ரைடு, அது போக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 பைக்ஸ் நியர்லி போகிறோம். ஸோ எல்லோரும் மேரேஜுக்காக தான் இப்போது கிளம்பிட்டு இருக்கோம். மேரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரைடே மார்னிங் மேரேஜு, இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். டெஸ்டினேஷன் கொஞ்சம் தூரம்தான், பட் இருந்தாலும் கவர் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கோம். எப்படி நியர்லி ஒரு 9 o'clock நாங்கள் கண்டிப்பாக ரீச் ஆயிடுவோம். ஸோ அது லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலேருந்து ஸோ கைஸ் கரெக்டாக நாங்கள் இப்போது கோத்தகிரிக்கு போகிற ரூட்டில் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது அதுக்கு முன்னாடி அந்த பெருநாக்கிமலைங்கிற ஏரியா அண்ட் தென் காரமடை அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ஒரு அளவுக்கு அதிகமாக டிராஃபிக் இருக்கும். ஏன்னா அங்கே பால வேலை நடந்துட்டுருக்கிறங்காட்டி ஃபுல்லாமல் டிராஃபிக் இருக்கும். அதை தாண்டிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமல் ரோடு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சில் போகணும்னா எப்படி ஒரு நாங்கள் போய் சேர வேண்டிய விட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 200 kilometers இருக்குது. இங்கேருந்து எப்படியும் ஈவினிங் டைம் நைட் ஆயிரும். நைட்டுக்கு முன்னாடி போக முடியாது. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போகலான்னு ஒரு பிளான் இருக்கும், பட் அது நடக்குமா என்னங்கிறது டவுட்டு தான். ஏன்னா டோட்டலாக ஒரு 4 மெம்பர்ஸ் மேலே வந்துட்டுருக்கோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டயர்ட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடி கண்டிஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து முன்ன பின்னா அப்படியே ரீச் ஆயிடுவோம். ஸோ நான் கரெக்டாக அந்த நான் போக போகிற டெஸ்டினேஷன்லேருந்து உங்களுக்கு போகிறேன். ஆப்வியஸ்லி நைட் ஆயிரும். ஸோ நைட்டில் இதில் விஷுவல் எப்படி இருக்குங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹில் ஸ்டேஷனுக்கான ஃபீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுலேருந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாமே செக் பண்ணி தான் விடுவாங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பேண்ட் இந்த சைடெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம கொண்டு வந்தாலும் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஊட்டி கோத்தகிரி வழியாக போனாலும் சரி, குன்னூர் வழியாக போனாலும் சரி, பிளாஸ்டிக்ஸை கொண்டு போகிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பிளாஸ்டிக் அளவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறையா விலங்குகள்லாம் இருக்கும்போது பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்தால் அது சாப்பிட்டு அதுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் பேண்டில் தான் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நான் கரெக்டாக இப்போ நான் போக வேண்டிய இடம் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன டெஸ்டினேஷன் போகிறேன், அது எங்கே இருக்குது, என்ன ஊருங்கிறத நான் அங்கேருந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம், பட் ஆனால் கூட எல்லாமே பின்னாடி வரேன். எல்லாம் ஜூனியர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்து கூப்பிட்டு போகணும். ஸோ நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு முடியாது. அதனால் வந்து நான் அதில் வந்து அவங்கள கூப்பிட்டு வரணுங்கிறாட்டி நான் அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ஜிங்கல். ஹலோ ஜிங்கல்ஸ், அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ஊட்டி கிராஸ் பண்ணி கூடலூர் வந்தாச்சு. ஸோ நாங்கள் மேரேஜ் வர்ற இடம்னு சொன்னது கூடலூர் தான், பட் இது வந்து கூடலூர் டவுனு, மேல்கூடலூர். நாங்கள் கூடலூரில் இருந்து அகேன் ஒரு 25-30 kilometers போனோம். அது வந்து கொஞ்சம் கிரீப்பியான பிளேஸ் தான். ஏன்னா எப்போ வேணாலும் யானை வரும், இப்போ சீட்டாகிற அந்த டைமுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வண்டி ஒன்று, அந்த வண்டி அந்த வண்டி எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள்லாம் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியை எக்ஸ்க்ளூசிவாக காட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸ் ஆப்வியஸ்லி எல்லோரும் வந்திருப்பீங்க. ஸோ அது வந்து அவ்வளோக்கா ஒரு மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த வழியை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது மேபி நம்ம சேனலில் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த ரோடு வந்து நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஒரு கரடமுரடாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ் நிறையா கேரளா கேலிக்கட்லேருந்து இந்த வழியாக நம்ம கோயம்புத்தூர் வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 100 kilometers வந்து பக்கம் டைரெக்டாக டைரக்ட் கேரளா அப்படி போய் போகிறத விட
இங்கே கேலிக்கட்லேருந்து கூடலூர் வந்து கூடலூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இது ஒரு ஷார்ட்டஸ்ட் வே. பட் என்னென்னா இது வந்து ஹில் ஸ்டேஷன்லேருந்து வர மாதிரி இருக்கிறங்காட்டி கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் எடுக்கும், பட் கிலோமீட்டர் வைஸ் பார்த்தா கம்மியாக தான் வரும். இது இப்போ டவுனில் அப்படின்னா டவுனை நம்ம தாண்டல, டவுனை தாண்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்டாக அந்த அட்வென்ச்சரில் அட்வென்ச்சராக இருக்கணும், அட்வென்ச்சர்ஸ் ரைடு அந்த மாதிரி தான் பிடிக்கும். நார்மலாக சும்மா ஏனாவதானு போகிறதெல்லாம் வந்து ஆப்வியஸ் எல்லோரும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், அந்த மாதிரி ஏனாவதானு போகிறது, யார் வேணாலும் ரைடு போனாங்கன்னு போகலாம். பட் அந்த நம்ம போகிற ரைட்லேயே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், அந்த த்ரில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்பில் இருந்தால் தான் அந்த ரைடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ரைடாக இருக்கும். எனக்கு வந்து கேப் விட்டு கேப் விட்டு தான் பேச முடியுது, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஊட்டியிலேருந்து வரும்போது சரியான குளிர், அதனால் சரி சரி அந்த குளிருக்கு என்னால் வந்து நாங்கள் வேறு பிளான் பண்ணிட்டு வந்தோம், அதாவது இப்போ சம்மர் டைமில் வந்து குளிர் அடிக்காது, ஸோ வந்து ஜாக்கெலாம் தேவைப்படாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஸ்லீவ் அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஸ்லீவ் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தா சடனாக பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு, அதனால் ரொம்ப குளிராயிருச்சு. என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி பயங்கர குளிர், ஏன்னா நான் நிறைய டைம் வந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து நடுவட்டங்கிற ஒரு ஏரியாவில் மட்டும்தான் குளிர் அந்த அளவுக்கு இருக்கும், பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாகவே குளிராக இருக்கணும். இப்போ தான் க்ளவுஸையே கழட்டினேன், ஏன்னா கொஞ்சம் இப்போ கூடலூரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே வந்தோன்னே கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து க்ளவுஸை கழட்டிட்டேன். எல்லாமே தம்பி தான், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ நான் அப்படியே சொன்னேன்ல ஜூனியர்ஸ், அதனால் நல்லா தம்பி தம்பியெல்லாம் போயிட்டு இருக்காங்க முன்னாடி. அவங்கள நாங்கள் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க எங்களை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா எல்லாம் ரோடு போட்டாங்க, முதலெல்லாம் வந்து இந்த ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரோட்டை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிரும், ஏன்னா அந்தளவுக்கு ரோடு டேமேஜ் பிடிச்சி போனோம். அதுலேயே நம்ம பாதி டயர்ட் ஆயிரும், ஆனால் பரவாயில்ல இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த ரோடு வந்து ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா அந்த லைனும் இருக்காது. ஸோ நைட் டைமில் வந்து நம்ம டேர்னிங் வந்து டக்குன்னு டக்குன்னு வந்துடும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நைட் டைமில் ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணும்போது அந்த லைனை பார்த்துட்டே தான் நம்ம டேர்ன் பண்ணுவோம். ஓகே இங்கே டேர்ன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணுவோம். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை, நம்ம ஹெட்லைட் வந்து பவர் இல்லைன்னா ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட் ஆஃப் எல்லாம் என்ன தான் பவர் லைட் எக்ஸ்ட்ரா லைட் அடிஷ்னல் லைட் எது இருந்தாலும் ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது, ஏன்னா எப்போது என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா இந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா யானை வந்து டக்குன்னு நிற்கும், ஏன்னா யானைக்காரங்கன்னு காட்டி யானை எப்போ வேணாலும் வந்து இறங்கும். மோஸ்ட்லி இப்போ புளி இருக்குன்னு சொன்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்க 2-3 பேர், அவங்க அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி புளி இருக்குது, புளி வந்துருச்சு. புளி மீன்ஸ் சீட்டா, அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த சீட்டாக தான் சொல்லுவாங்க. அந்த சீட்டா வந்து இறங்கியிருக்கு, ஸோ நடமாட்டம் இருக்குது. ஸோ இப்போ எங்கேயும் வண்டி நிறுத்த வேண்டாம், இடையில வந்து எதுவும் பிரேக் எடுக்கிறதாகட்டும் எதுக்கும் வண்டி நிறுத்த வேண்டாம், நிறுத்தாமாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனால் தான் நாங்கள் முன்னாடியே ஒரு ஹால்ட் போட்டோம், ஏன்னா மொத்தம் நாங்கள் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வரலான்னு பார்த்தோம், பட் ஆப்வியஸாக முடியல, ஏன்னா நேர்லேயே ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. அது போக குளிர் பேரை நாங்கள் அந்த குளிரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதனால் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வர வேண்டியதாக போச்சு. ஆனால் இப்போ ரோடு நல்லா போட்டாங்க, முதல் வந்து ரோடு நல்லா தான் இருக்கும், பட் எல்லாம் அங்கங்கே டேமேஜாக இருக்கும். இப்போ எல்லா பக்கம் ரோடு நல்லா போட்டாங்க, ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அன்டைமிங்கிறாட்டி ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்போர்ட்டான வெஹிக்கிள் தான் போகும் இந்த சைடு. பஸ்ஸு வந்து இப்போ ஆல்ரெடி 9:30 நான் டைமு, இந்த டைமுக்கு பஸ்ஸு கிடைக்கிறதே கஷ்டம். ஒரே ஒரு பஸ் இருக்குது, அது கோயம்புத்தூர்லேருந்து கூடலூர் வரைக்கும் தான் வரும். கூடலூர்லேருந்து இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பந்தலூர் அண்ட் கேலிக்கட் ரோடு, இது மோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் தூரம் போனால் கேரளா பார்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா தான், அந்த பந்தலூருங்கிற ஏரியா தாண்டிச்சுன்னா கேரளா பார்டர். ஸோ அந்த செக் போஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் கேரளா போக போகிறதில்ல, கேரளாவுக்கு முன்னாடியே பந்தலூருங்கிறது தான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம்.
அப்பப்போ பிட் ஸ்டாப் மாதிரி நாங்கள் வந்து நிறுத்தி நிறுத்தி தான் போகணும். ஏன்னா இதில் பாதி பேத்துக்கு வழி தெரியாது. எனக்கு ஒருத்தன் வழி ரெண்டு பேத்துக்கு வழி தெரியும். அவன் ஒருத்தன் முன்னாடி போயிட்டு இருக்கான், இன்னொருத்தவங்க மற்றவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஏரியாவில் போகல இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக்கு பின்னாடி ட்ரக்கு வரும்போது அந்த ட்ரக்கை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா டக்குனு யானை வந்தாலும் கூட அந்த ட்ரக்குவோட பாதுகாப்பில் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ட்ரக்கு பார்த்து பயந்துக்குவோம் யானையெல்லாம். ஏன்னா உருவம் பெருசாக இருக்கிறங்காட்டி அதில் லைட் பவரும் அதிகம். ஸோ அவங்க லைட் ஹைபீம் அடித்து யானையை வழியை மாற்றி விடுவாங்க. நம்ம போனால் கரும்பு சக்கை மென்று துப்புற மாதிரி துப்பி வீசிட்டு போயிடும். ஏன்னா வழி அணையும் மெதுவாக போசன அவனுக்கெல்லாம் பறந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. எல்லாம் வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா எல்லாம் பறந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. நம்மளும் பொறுமையாக போயிட்டு இருந்தால் இப்பொழுதுக்கு அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஸோ நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி போனால் தான் டைமுக்கு போய் சேர முடியும். ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு டைமு, பட் ஆனால் நாங்கள் வந்து சேர்ற அது ஒரு டைம் ஆகி போச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் 1:00 கிளம்பலான்னு பார்த்தோம், பட்டு சில பேர்த்துக்கு ஒர்க்கு அப்புறம் ஒர்க் முடியலை, ஆஃபீஸில் இருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் ஆனால் இப்போ மறுபடியும் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு காய்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே குளிர் அடிக்கணும்னு, ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே டவுன் குள்ள எங்காட்டி அங்கே குளிர் எல்லாம் வந்துச்சு. இப்போ டவுன்லேருந்து அவுட்டர் மறுபடியும் போகிறங்காட்டி லேசாக குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் சேர நம்ம டெஸ்டினேஷன் போகிறக்குள்ளே குளிர் கம்மியானா பரவாயில்ல. ஆனால் இது பரவாயில்ல காய்ஸ் காய்ஸ். ஆனால் நான் ஒவ்வொரு டைம் நான் காலேஜ் டைம்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்டோட வீடு இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் இந்த டைமிங்கில் தான் வருவோம். பட் இந்த டைம் இருக்காது, இது வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இதை விட லேட்டாலாம் வந்திருக்கோம். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டாக இருக்கும். அதாவது இந்த ரோடே விசிபிளாக இருக்காது, ஃபுல் மிஸ்ட் கண்டிஷனில் தான் வருவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு இருக்கிற டைமில் ரோடே தெரியாது. அப்படியே லைட்டு போட்டால் லோ பீமில் தான் நம்ம ஓட்ட முடியும். ஹைபீம் போட்டால் ஃபுல்லாக அந்த ஒரு டியூப் லைட் போட்ட மாதிரி பளீர்னு அடிச்சிடும். அதனால் நம்ம லோ பீம் போட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஜூனியர் சார் நம்ம சீனியர் மாதிரி பறந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் முன்னாடி. ஆனால் அவங்க பழைய ரோட்டில் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கவே முடியாது. முதல் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து சரியான டேமேஜ் இருக்கும். இந்த மாதிரி டேமேஜான ரோட்டில் நாங்கள் சத்தியமாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாலும் இங்கே ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஆயிரும் டயர்டு. ஏன்னா அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாமல் கம்ப்ளீட்டாக போட்டாங்க ரோடு. அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால எங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகுது. ஏன்னா இல்லாட்டி முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக் பிடிச்சி 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 அதுலேயே பாதி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும், வித் எனர்ஜி லாஸ். இந்த செக் போஸ்ட் நிற்பாங்க, அவங்களுக்கு வழி தெரியாது. ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு பேர் வரணும். வந்துட்டாங்க.
சரி நம்ம கிளம்பிடலாம், கிளம்புனா வர ஆரம்பிச்சிருவாங்க, வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் நம்மளோட பிளேஸ் வந்துடும். ஸோ அங்கே நம்மளுக்கு ரூம் ரெடியாக இருக்கும். நம்ம போயிட்டு இன்றைக்கி ஃப்ளாட் ஆகிட வேண்டியதான், ஃப்ளாட் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். ஓ இவங்க பின்னாடி போனோம்னா நம்ம கேமராவை டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க, போட்டு தட்டு தட்டு தட்டி எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏ அந்த ரோடு மாதிரி நினைக்காதரா, வழி விட்டுருண்டா. ஆ புரியல, இந்த ரோடு தான் கைஸ் சொன்னேன் நான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு க்ரீப்பியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, ஒரு சின்ன வண்டி போகாது. இந்த டைமுக்கு வந்தால் நம்ம யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் வர முடியும். மோஸ்ட்டாக வண்டியில் வரவே சொல்ல மாட்டாங்க இந்த வழியில், ஏன்னா எப்போ வேணாலும் யானை வந்து நிற்கும், இல்லை சிறுத்தை வந்து க்ராஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே இந்த வழியில் வரல வரல கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து நிறையா ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நம்ம வீட்டில் டக்குன்னு வந்துடும், இப்போ டேர்ன் பண்ணுறேன்னா அங்கே நின்றுட்டு இருந்தேனா ஒன்றும் பண்ண முடியாது, இறங்கி ஓட வேண்டியதான் திபு 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 திபுன்னு. வண்டி விட்டுட்டு உயிர் மேலே ஆசை இருந்தால் வண்டி விட்டுட்டு ஓடிடுறோம். நானும் அதை தான் பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டே போகிறேன். இதோ யானைக்கு என்ன நிற்குமா, நின்னா டக்குன்னு பின்னாடி இருக்கிற நம்ம பசங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். சிக்னல் கொடுத்தா நிற்பானே, இல்லை நம்ம பசங்க வாட்டில் என்ன பண்ணுவானுங்க, ஓவர் டேக் எடுத்துகிட்டு பறந்துடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளும் மூவ் ஆன் பண்ணுவோம். ஓகே நான் ஆனால் இன்னும் நான் வந்து சேர வேண்டிய இடம் வரல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிக்க போகிறேன். கலர்ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்காங்க, நம்மளே தான் வரவேற்கிறாங்க, நம்மளை வரவேற்கிறதுக்கு தான் இவ்வளோ லைட் செட்டப். ஊருக்காரன் காதில் விழுந்து சட்டி குறிச்சிருவானுங்க, அது கோயில் ஃபங்க்ஷன் போல், கோயில் ஃபங்க்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபைனலில் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடம் வந்தாச்சு. இதுதான் பந்தலூர், பந்தலூர் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகே காய்ஸ், நம்ம அதாவது இந்த ரோட்டை நான் காமிக்கிறதுக்காக மெயினாக இப்போ நான் வ்ளாக் எடுக்கிறேன். ஏன்னா நைட் வரையில் வந்து என்ன நினச்சேன்னா ஆஃப் ரோட் சொன்னாங்க, ஸோ எப்போவுமே இங்கே இருக்கிறவங்களாம் ஆஃப் ரோட் சொல்லுவாங்க, பட் அந்த ரெசார்ட்லாம் அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருக்காது, அதனால் நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இது உண்மையிலே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆஃப் ரோடு தான், ஏன்னா அப்படி இருக்குது எல்லாமே. அது என்ன சொல்கிறது, ரோடு மாதிரியே இல்லை, டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகுது. அதாவது ரோடு தான், பட் என்ன ஆச்சுன்னா மழை வந்து அப்படி இப்படின்னு ஆயெல்லாம் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகி ரோடே இல்லை, அது ஒரு அன்னீவனாக இருக்குது. ஒரு நம்ம ரோடு இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ளே பூந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அது ரோடு மாதிரியே தெரியல. நைட்டு வரல சரியான அந்த மண்ணுக்கு அப்படியே புழுதி அடித்து அடித்து ஃபுல்லாமே டேமேஜ், எல்லாருமே எல்லா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நாரி, எல்லோரும் ஒரு வழியாக ஆகிட்டோம். ஆனால் ரோடு மோசமாக இருந்தாலும் அந்த நேச்சுரலில் நேச்சுரலான ஏரியாக்குள்ளே அப்படியே போகிறது கொஞ்சம் அப்படியே சும்மா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த இடம் தான் பிரேக் அடித்தோம்னா பிரேக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிடும். ஓவரா பிரேக் அப்ளை பண்ணங்காட்டி வண்டி ஒரு பக்கம் ஸ்கிட் ஆகுது.
ஸோ வந்து அந்த மண் இல்லாத ஏரியாக்குள்ளே போனோம்னா தான் நம்ம கரெக்டாக போக முடியுது. அப்படி ஒரு வழியை இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அட்டே அதுக்கு ஆப்போசிட்டில் வண்டி வேறு வருது. அவங்க மூவ் ஆனால் தான் நம்ம போக முடியும். ஏன்னா இந்த லேனில் போக முடியும். அந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற லேனில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். இன்னும் ஆப்போசிட்ல நிறைய வண்டி வருது. ஆ ஜீப்னு வரும். ஸோ நம்ம இதுலேருந்து தள்ளி போனோம்னா ஒரு ரிவர் வரும். அந்த ரிவரில் போய் நம்ம நின்றுக்கலாம். எல்லோரும் வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆஃப்ரோடிங் இல்லை, இது நார்மல் ரோடு மண்டபம் நினைக்கிறேன். மொத்தம் ஃப்ளெக்ஸு. ஆ